வெல்கம் டு நெல்லை ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பைஸியான க்ரஞ்சியான சிக்கன் 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மசாலா தூள் சேர்த்து சிக்கனை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், வத்தல்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, உப்பு 1 to 1.5 டீஸ்பூன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, தயிர் கட்டியான தயிர் 50 ml சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட 3 டீஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கன் 65 எலும்பு இல்லாத சிக்கன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சிக்கனோடு சேர்த்து நல்லா மசாலா தடவுனதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிட்டு, சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 3 டீஸ்பூன் அளவு சோளமாவும் 3 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு அல்லது மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவையும் சேர்த்து இது நல்லா இந்த சிக்கனோட கலந்து விட்டுக்குவோம். அப்போ தான் அந்த சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கனை நல்ல சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஃப்ளேம் மீடியத்துலேயே வச்சுருங்க, ரொம்ப சிம்மிலே வைக்க வேண்டாம், ரொம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமிலே வச்சு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது எல்லா சிக்கனையும் பேஸ் பேஸாக போட்டு ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் 1 or 2 பச்சை மிளகாவை கீறி போட்டு லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்குவோம். இப்போ கொஞ்சம் விரிவான ஒரு கடாயை எடுத்து அதில் சிக்கன் பொரித்த எண்ணெய் மிச்சம் இருந்துச்சுன்னா 1/3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 பல் பூண்டை எந்த அளவுக்கு ஃபைனாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை 1 or 2 பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்து அது லேசாக வறுபட்ட உடனே இது கூட ரெட் சில்லி சோஸு அல்லது சில்லி கார்லிக் சோஸு இல்லை ஏதாவது ஒன்று 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவு சுகரும் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்படி நம்ம சுகர் சேர்க்குறது ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப்புனாலும் இது சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட்டு கூட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து லேசாக புரட்டி எடுத்துக்குவோம். அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை ஃபுட் கோர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.